மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பது நம் ஔவையின் வாக்கு. இன்றைய காலகட்டத்தில் இந்த வார்த்தையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நம்மை சுற்றியுள்ள நிறைய உறவுகளை நாம் இழக்க நேரிடும். ஏனென்றால் சில உறவுகள் நம்முடைய தகுதியை பார்த்து, நம்முடைய நிலையை பார்த்து, நம் பணத்தை பார்த்து, நம்மிடம் இருக்கும் வசதி வாய்ப்புகளை பார்த்து தான் நம்மிடம் பழகுவாங்க. இவை எல்லாவற்றையும் பார்த்து தான் ஒரு உறவு நம்மை மதிக்கும் நேசிக்கும் என்றால் அந்த உறவுகளோடு இருப்பதற்கு பதில் நாம் தனியாக இருந்து விடுவது என்பது நமக்கு நலமாய் அமையும். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மை சார்ந்த சில உறவுகளை நம்மோடு இழுத்து பிடிக்க நாம் நினைத்தால் நம் எண்ணம் ஒரு நாள் தவிடு பொடியாகும். நமக்கு நல்லாவே தெரியும், சில இடத்துல சில பேர் நம்மை அலட்சியப்படுத்துவார்கள், நம்மை உதாசீனப்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் அந்த குறிப்பிட்ட சூழல்ல இருக்க நாம் ஆசைப்படுவோம். அந்த ஆசைதான் நம்முடைய வாழ்க்கையில சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நம்முடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய, நம்முடைய மனதை நோகடிக்கக்கூடிய, நம்மை அலட்சியமாக பார்க்கும் உறவுகள் எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவுகளை விட்டு நாம தள்ளி இருக்க பழகணும். சரியான தகுதியோடும் புகழோடும் நாம இருக்கும் போது மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல நம்முடைய முகத்தை நாம காண்பிக்கணும். இல்லை என்றால் அந்த தகுதியும் புகழும் நமக்கு வரும் வரை நாம் காத்திருக்கணும், அதற்கென்று நம்மை நாமே தயார்படுத்தணும். பிரச்சனைகளை மட்டும் இல்ல, பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய காரணிகளை விட்டும் நாம ஒதுங்கியிருக்க பழகணும். நாமாகவே வழிய போய் சில அவமானங்களை சம்பாதிக்க கூடாது. மதிப்பில்லாத இடத்துல முகம் காட்டுவது என்பது நமக்கு கசப்பான அனுபவங்களை மட்டும்தான் பெற்றுத்தரும்.